அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எமது மரபுமை நிகழ்ச்சியின் ஊடாக நாம் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமைகள் பற்றி நீண்ட காலம் ஆராய்ந்து வந்தோம் குறிப்பாக இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் எவ்வாறு இலங்கை பௌத்த சிங்களவர்களோடும் இந்துக்களோடும் கிறிஸ்தவர்களோடும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் வரலாற்று ரீதியாக நிரூபித்திருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் கூற்றுப்படி உலகில் உள்ள அனைவரும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு படைப்பினங்கள் மீதும் அன்பு செலுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாகும் என்பதை நாம் சீராவிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக இருந்தாலும் கூட ஏனைய சமூகத்தவர்களை சிறந்த முறையில் மதித்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றின் ஊடாக அடையாளம் கண்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் மக்களோடும் உயிரினங்களோடும் கருணையுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களின் வாழ்வு சிறந்த உதாரணமாகும் நபிகள்நாயகம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அன்று மதீனாவில் வாழ்ந்த சமூகத்தவர்களோடு நெருங்கிய உறவுகளை பேணி வந்தார்கள் அவர்களின் சமூகத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் உட்பட பலரும் வாழ்ந்து வந்தார்கள் குறிப்பாக நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கும் நஜரான் பிரதேசத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் இடையில் எவ்வாறான தொடர்புகள் நிலவின என்பது பற்றி பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவின் ரைஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாநிதி கிராகி கன்சிடின் அவர்கள் இது பற்றி காலமாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மதீனாவில் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் அவர்களை எவ்வாறு அங்கீகரித்தார்கள் என்பது பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் தனது மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு நஜிரான் இனத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ சகோதரர்களை அளித்ததாகவும் அவர்களுக்கான தொழுகை நேரம் ஏற்பட்ட போது மசிது நபவையில் தொழுது கொள்ளுமாறும் நபிகள் நாயகம் வலைவ செல்லும் அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்றும் கலாநிதி கார்கி கன்சிடின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ இஸ்லாமிய உறவுகளின் முதற்பாலமாக இந்த சம்பவத்தை குறிப்பிட முடியும் என்று கலாநிதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவ சமூகத்திற்கும் இடையில் எந்த அளவு உறவுகள் பேணப்பட்டு வந்தன என்பதை நாம் வரலாற்று ரீதியாக கண்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்களுடைய காலத்தின் பின்னரும் நவீன காலத்திலும் கூட இஸ்லாமிய சமூகத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான உறவுகள் நீண்ட அடிப்படையில் இருந்ததை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அல்குரு ஆனில் கூட சூரா மரியம் என்ற சூராவை அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கின்றான் நபிகள் நாயகம் வலைவ செல்லம் அவர்களுக்கு முன்பிருந்த ஈசா அலிசலாம் அவர்களின் தாயாரான மரியம் அலாம் அவர்களுடைய பேரில் இந்த சூரா அருளப்பட்டிருக்கின்றது கிறிஸ்தவ மக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்து ஈசா அலை அவர்களை இயேசுநாதர் என்று அவர்கள் அழைத்து வருகிறார்கள் முஸ்லிம்கள் மரியம் அலிஹிஸ்லாம் என்று அழைக்கின்ற ஈசா நபி அவர்களுடைய தாயாரை கிறிஸ்தவ மக்கள் மேரி என்று அழைத்து வருகிறார்கள் அல் ஆனில் ஐந்தாவது சூரா எண்பத்தி இரண்டாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்பவர்களே மோமின்களுக்கு நேசத்தால் மிகவும் நெருங்கியவர்களாக நபியே நீர் காண்பீர்கள் ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் இருமாப்பு கொள்வதும் இல்லை என்று அல் குரு ஆனின் ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி இரண்டாவது வசனம் கூறுகிறது அல் குரு ஆன் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னரே குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் அழகாக காண முடிகின்றது வரலாற்று ரீதியாக நாங்கள் ஆராய்கின்ற பொழுது கிறிஸ்துக்கு பின் அறுநூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் ஜெருசலம் நகருக்கு பயணித்தார்கள் உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அங்கிருந்த மக்கள் அனைவரும் உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை வரவேற்று அவர்கள் அவர்களுடைய வேதத்தில் உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் அடையாளங்கள் கூறப்பட்டிருந்ததாகவும் பைத்தல் மக்திஸ் நகரின் பிரதம மதகுரு அவர்கள் உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுக்கு அந்த நகரத்தின் திறப்பையும் அந்த பள்ளிவாசலின் திறப்பையும் கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உலக வரலாற்றில் சிறந்த மனிதாபிமானத்திற்கு எடுத்துக்காட்டாக கூறப்படும் சுல்தான் சலாஹுதீன் அவர்கள் மீது ஜெருசலம் நகரம் வசமான போது அந்த நகருக்கு அவர்கள் சென்றார்கள் அனைவரும் வரி செலுத்தியதன் பின்னரே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டது ஆனால் அவர்களில் அதிக அளவிலான வேதத்தை பின்பற்றுகின்ற உறவர்கள் ஏழைகளாக இருப்பதை அவர்கள் கண்டார்கள் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயோபி அவர்கள் இவ்வாறு எங்களுடைய மார்க்கம் போதிக்கவில்லை என்றும் அவர்களை எனது சொந்த செலவிலேயே நான் விடுவிக்கின்றேன் என்றும் சந்தர்ப்பம் அளித்தார்கள் இதே போன்று சுல்தான் முகமது பாத்தீக் அவர்களுக்கு பதினாறு வயதாக இருந்தது அன்று அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள் சுல்தான் முகமது அல் ஃபாத்தீக் அவர்கள் இஸ்தாம்புல் நகரில் அமைந்திருக்கின்ற அக்கா சோபியா என்று அழைக்கப்படுகின்ற தேவாலயத்தின் அவர்கள் வசமானது அங்கிருந்த அனைவரும் அதனை அவர்களிடம் மகிழ்ச்சியாகவும் உத்தரவாதத்தோடும் ஒப்படைத்தார்கள் என்று துருக்கியின் வரலாறுகள் கூறுகின்றன இந்த இடத்தில் தான் அவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில ஒப்பந்தம் முதல் தடவையாக கைச்சாத்திடப்பட்டது என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே போன்று உஸ்மானிய ஆட்சியின் முக்கிய ஆட்சியாளராக கருதப்படும் சுல்தான் சுலைமான் என்று அழைக்கப்படுகின்ற சுலைமான் திசன் அவர்களுக்கும் அன்றைய கிறிஸ்தவ மக்களுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் உலக மனித உரிமைகள் சட்டத்திலும் உலக மனிதாபிமான சட்டத்தின் ஏற்பாடுகளிலும் முக்கிய திருப்பத்தை மேற்கொண்டதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுல்தான் சுலைமான் அவர்களுக்கும் அன்றைய கிறிஸ்தவ பாதிரிகளுக்கும் இடையில் கைச்சாதரப்பட்ட ஒப்பந்தம்தான் தான் இன்று வரை ஐக்கிய நாடுகளினாலும் பாதுகாக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க பாராளுமன்றமான காங்கிரஸ் சபையில் சுல்தான் சுலைமான் அவர்களுடைய படம் வரையப்பட்டு அதற்கு மரியாதை வழங்கப்படுகின்றமை இன்று வரை நாங்கள் காணக்கூடிய முக்கிய அடையாளமாகும் கிறிஸ்தவ மக்களுக்கு அவர்கள் எவ்வாறு தங்களுடைய கௌரவத்தை வழங்கினார்கள் என்பதற்காகவே அமெரிக்க பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் அவர்களுடைய உருவப்படம் இன்று வரை பொதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஜோர்தான் அரசாங்கத்தின் முன்னேற்பாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டது கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் நோக்குடன் நூற்று முப்பத்தி எட்டு இஸ்லாமிய ஆளுமைகள் இதில் கைச்சாத்திட்டார்கள் பாப்பரசருக்கும் ஷேக் அசகராக ஷேக் அகமது அல் தையீப் அவர்களுக்கும் இடையிலான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது கிறிஸ்தவ இஸ்லாமிய உறவுகளை எவ்வாறு நாம் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் அந்த வாசகங்கள் முக்கிய அம்சமாகும் குறிப்பாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களும் அல் அஸ்ஹர் போன்ற இஸ்லாமிய உலகின் முக்கிய கலாபிடங்களும் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கின்றன இவ்வாறான ஏற்பாடுகள் இஸ்லாமத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலும் அவர்களுடைய உறவுகளை பேணுவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் இரு சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகளை சீர்குலைப்பவர்களை நாம் கண்டிப்பது அவசியமாகும் இவ்வாறானவர்கள் இஸ்லாத்திற்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லை என்பதை நாம் உறுதிபட தெரிவிப்பது அவசியமாகும் சமூக ஒற்றுமைகள் என்பது உள்ளத்தில் இருந்து வரவேண்டியவையாகும் இதனைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிவசெல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளும் எமக்கு உணர்த்தி இருக்கின்றன குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களை முதலாவது ஹிஜரத்திற்காக இன்றைய எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் வேதத்தை பின்பற்றக்கூடிய நஜா மன்னர் அவர்களே முஸ்லிம்களுக்கு முதலில் அடைக்கலம் வழங்கினார்கள் என்று சீராவில் நாங்கள் வாசிக்கின்றோம் இவ்வாறான நீண்ட வரலாறுகளை நாம் எமது வரலாற்றின் ஊடாக கொண்டிருந்தாலும் கூட அவற்றை நடைமுறைப்படுத்துவது பற்றி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உரையாடல்களும் கலந்துரையாடல்களுமே பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாகும் இன்ஷா அல்லா எமது ஏனைய நிகழ்ச்சிகளிலும் சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் மத நல்லிணக்கம் பற்றி நாங்கள் வரலாற்று ரீதியான ஆதாரங்களை உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இன்றைய மரபுரிமை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்